ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி பழம் சேர்த்துங்க. இது கூடவே ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துட்டு தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மஞ்சி இருக்கணும். நம்ம வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் நல்லா மையிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதோட ஒரு கப் அளவு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு ரவை சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கால் கப் அளவு கோதுமை மாவு, இதோட அளவு ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். 200 கிராம் ரவைக்கு 50 கிராம் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ மாவு எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் மாவு எடுத்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ அரைச்ச மிக்ஸிங்க ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் திக்காகவே இருக்குது. கொஞ்சமாக மிக்சர் ஜார்லையும் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ கரண்டியால் மாவை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. ரவை ஊறுச்சுன்னா கொஞ்சம் திக்காகும். இதை அப்படியே ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சிம்பிளான ஈஸியான சட்னி ரெசிபி. இப்போ அதுக்கு குட்டி மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/2 கப் அளவு, கூடவே 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு உரித்த பூண்டுப்பல் ஒரு 4, தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு புளி, ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துங்க. இப்போ இதோட கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சிம்பிளான ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுது. பாருங்கள், நல்ல மைய அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான சட்னி ரெடி. இந்த சட்னி ஒன்று இருந்தால் போதுங்க, பொங்கல் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த சட்னியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்ய போகிற இந்த டிஃபனுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ சட்னியை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சிருந்த மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறி ரவை நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்க்குறேன். சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மாவோட கலந்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும் தோசைக்கு. இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மாவு திக்காக இருக்குது, ரவை ஊறுறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்து கலந்திங்கன்னா தோசை மாவு பாத்துக்கு கரெக்டாக மாவு கிடைக்கும். பாருங்கள், தோசை மாவு பாத்துக்கு கரெக்டாக மாவு கிடைச்சிருக்கு. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான தோசைக்கு வேண்டிய மாவு ரெடி. இப்போ இதை ஊற்றுறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு தவாவை நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இப்போ நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளிச்சிடுங்க. அப்போ தான் கல் வந்து மிதமான சூட்டில் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை தொடச்சிட்டு இப்போ நம்ம தோசை மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றி எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு மெலிசாக தீத்துங்க. நல்லா மெலிசாக சூப்பராக தோசை கிடைக்கும். எப்பயுமே தோசை தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டிங்கன்னா நல்லா தோசை மெலிசாக தீத்த வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக தோசை சூப்பராக மெலிசாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் ஆனதும் எடுத்துடலாம். நல்லா மொறு மொறு கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை ரெடி. அதுவும் நம்ம தக்காளி இஞ்சி வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இது மாதிரி மீதமுள்ள மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. சுட சுட நல்லா கிறிஸ்பியான இந்த தோசையோடு நம்ம சிம்பிளாக ரெடி பண்ண இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள்.
அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப இன்ஸ்டண்ட்டான இந்த கிறிஸ்பியான தோசையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான உடனடி டிஃபன் ரெடி. இதே அளவுகளோடு நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான டொமேட்டோ தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.